வேலைக்கு நாங்கள் வந்து முட்டை குழம்பு வைக்கிறோங்க. அது எப்படின்னு செய்கிறது நாங்கள் காமிக்கிறோம் பாருங்க. பாருங்கள், முட்டை அஞ்சு வேச்சு எடுத்து வச்சுருக்குறோங்க. அதுக்கு தேவையானது தேங்காய் வந்து அரை மூடிங்க. இதுக்கு வெங்காயம் தக்காளி வணக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு கப்பு வெங்காயம், ரெண்டு தக்காளி. இது வந்து குழம்பு நம்ம எல்லாம் தாளித்து விடுறதுக்கு இந்த வெங்காயமும் இந்த தக்காளிங்க. கருவேப்பில தேவையான கருவேப்பில கொத்தமல்லி தழை. இப்போ வந்து செய்முறை எப்படின்னு காமிக்கிறோங்க. பாருங்க, தக்காளி போட்டாச்சு, வெங்காயமும் போட்டாச்சு, கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வணக்கிறதுக்கு. இதை நல்லா வணக்கிக்கணுங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா நம்ம வணக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு கொடுக்கும். இது இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் எதுக்கு வணக்கம்னா கொஞ்சம் குழம்பு உண்டுனா ஆகிறதுக்கு தாங்க இதை வணக்கி நம்ம போடுறோம். அதிகம் நம்ம வந்து குழம்பு இப்போ ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்குன்னா ஆடு கொஞ்சோண்டு குழம்பு எடுக்கணுங்க. அதனால் இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நம்ம வணக்கி விட்டு போட்டு ஆட்டினோம்னா கறி குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு கொஞ்சம் போட்டுடலாம். பாருங்கள், இது வணக்காச்சு. தேங்காயை நம்ம கொஞ்சம் போடுறோம். தேங்காயும் போட்டு நம்ம வணக்கிட்டோம். இதை வந்து ஆற வச்சு நம்ம மிச்சில் அடிச்சு விட்டுக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. இதுக்கு கருவேப்பில கொஞ்சம் உருவி போட்டுக்கலாம். குழம்பு நல்லா மணம் வர்றதுக்கு கடுகு போறிட்டோம். நல்லா இருக்குங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. ஏதோ குழம்பு குழம்பு சாயந்தரம் நேரத்தில் மீதி ஆயிடுச்சுன்னா கூட சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க. குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எடுத்துருக்கீங்க குழம்பு. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்கிட்டு, இதெல்லாம் வணக்கி விட்டு ஊண்டு தக்காளி வணங்கிறதுக்கு உப்பு போடலாம். தக்காளி நல்லா வணங்கிட்டோம். இதுலேயே நம்ம வந்து கறி மசாலத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா இதெல்லாமே போடலாங்க. இதெல்லாம் போட்டோம்னா குழம்பு நல்லா நல்லா மணமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த கறி மசாலா. ஒரு தூள் போட்டுக்கலாம். நாம் வந்து அதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகுடி போட்டு நல்லா நான் அரைச்சிருக்கிறேன் பாருங்கள். ஒரு தூள் தான் போட்டுக்கிறேன். மசாலா ரெண்டு தூள், தூள் சின்னதுங்க, அதனால் ரெண்டு போட்டிருக்கிறேன். இதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம வணக்கி விட்டோம்னா குழம்பு நல்லா மணம் வருது. அதுதான் இந்த எண்ணெயில் வளர்க்குறது. இந்த தக்காளி அப்படியே உடச்சு விடலாம். பூரா நல்லா கலக்கி விட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி, நம்ம ரொம்பவும் குழக்கொள்ள வேண்டாம், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம சாப்பாடு ஊற்றிங்கிறதுக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாங்க. ஏன்னா இது பாருங்க குழக்கொள்ள இருக்குது, இன்னும் நம்ம குழம்பு கொதிக்கி விடணும்ல, அதனால் போதும். இந்த அளவுக்கு போதுங்க. இது நல்லா பூரா நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். காரம் நல்லா கரெக்டாக இருக்காது. போதும், இது நல்லா கொதித்து வரட்டுங்க. நம்ம முட்டையை வந்து அப்படியே முழுசும் போடலான்னு போடலாம், இல்லை நம்ம அறுத்து போடலான்னு போடலாம். பாருங்கள், இப்படி அறுத்தும் போட்டுக்கலாம், இல்லை முழுசாக உங்களுக்கு வேணுனாலும் முழுசாக போட்டுக்கலாம். முட்டை குழம்பு ரெடி. எல்லாம் சாப்பிட வாங்க, சாப்பிட வாங்க. நாங்கள் பாருங்கள் குழம்பு ரெடி. இதுலேயே வேணும்னா கூட நம்ம ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நமக்கு இந்த முட்டை பத்தில் அப்படின்னம்னா ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றலாம். இன்னும் அது குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இதை அப்படி அசாமல் ஒரு வாரமாக இது ஊற்றுங்க. இது கலரி விடக்கூடாது, அப்படியே நம்ம உடச்சி ஊற்றணும். அதை வந்து அப்படியே மஞ்சள் கருவோடு அப்படியே இருக்கும். தலை போட்டோம்னா ரெடிங்க. குழம்பு ரெடி. முட்டை குழம்பு.
இருக்கும். சாதத்துக்கு முட்டை குழம்புக்கும் பாருங்க, காம்பினேஷன் பாருங்க எப்படி சூப்பரா வருது பாருங்க. அருமையா இருக்குங்க குழம்பு வச்சிருக்கு. நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குழம்பு எப்படி இருக்குது. இருங்க வீட்டுக்கார சாப்பிடுவாருங்க, சாப்பிட்டு சொல்லுவாருங்க. குழம்பு எப்படி இருக்கு? முட்டை குழம்பு டேஸ்ட் தான் இருக்குது, அருமையா இருக்குது. சரி செஞ்சு பாரு, சாப்பாரு செஞ்சு சாப்பாடு. முட்டை குழம்பு ரெடி பண்ணிட்டோம், எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க வந்து செஞ்சு வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பூர்ணிமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.